தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வேல்முருகன் வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார். வேல்முருகன், விவரம் என்ன? கிருஷ்ணு, வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கு 12 மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பத்தூர் மாவட்டங்களில், அதே போல வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்ட மலைப்பகுதிகளிலும் இன்று வந்து கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. வருகின்ற 21 வரை தொடர்ச்சியாக தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வேண்டும். குறிப்பாக நாளைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், அதேபோல 21 குறிப்பாக தஞ்சாவூர், அதே போல திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, திருநெல்வேலி உள்ளிட்ட மதுரை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல், திண்டுக்கல், திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் 48 மணி நேரத்திற்கு வானம் நிலை எப்படி இருக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை, திருப்பூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் சென்னையில் 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்டோம். நன்றி வேல்முருகன் உடைய தகவல்களுக்கு.